நிச்சயமா சொல்லுவேன் அஜய், இந்த போட்டியில மட்டும் இல்ல, இனிமே எந்த போட்டியிலும் நீதான் ஃபர்ஸ்ட். ஆமா, தேங்க் யூ சார். இனிமே நம்மள எந்த காலேஜும் நெருங்க முடியாது. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்ப நாம எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துப்போம், அப்பதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஓகே ஓகே சார். என்னையும் கொஞ்சம் பாருண்டா. என்ன பண்றது, நான் எவ்வளவு சொல்லியும் பிரீத்தி கேட்கல. ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, இப்படிப்பட்ட பொண்ணுங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். என்ன, வீட்டை விட்டு ஓடி போயா? நம்ம வேணா பிரீத்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? அப்பா அம்மாவா? வேணா சார், அவ செத்துருவா. ஏன் சார், ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது? முதல்ல அப்பாவுக்கு பயப்படணும், அப்புறம் அண்ணன் தம்பிக்கு பயப்படணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பயப்படணும், வயசான காலத்துல பொண்ணுங்களுக்கு பயப்படணும். இப்படி கடைசி வரைக்கும் ஒரு பொண்ண பயந்து வாழ வேண்டியதுதானா? ஒரு பொண்ணுக்கு தனிப்பட்ட உரிமை எதுவும் கிடையாதா? நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. உன் கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபமா? பொண்ணா பிறந்த எங்களுக்காக கடவுள் எதையும் சுலபமா அமைக்கிறது இல்ல. இந்த மாதிரி பிரச்சனையினாலதான் இவ்வளவு நாளே என்னால கிளாஸுக்கு வர முடியாம போச்சு. ஓகே, டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ அட்டெண்டன்ஸ். ஆனா பிரீத்தியோட பிராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடு. அதனால உன் படிப்பு கெட்டுட கூடாது. ஓகே? எஸ் சார். நான் இப்போ கிளாஸுக்கு போலாமா? ஓ எஸ், பை ஆல் மீன்ஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ வெரி மச் சார். பாவம். எஸ் சார். பாவம் இல்ல. இஸ் ரியலி பிட்டி. எஸ் இஸ் ரியலி பிட்டி. அஞ்சலி வந்துட்டா. What happened? நடிக்கல உன்னை விட்டா குறைக்கிறத யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் போ. இனிமே
நல்ல யோசி என்கிட்ட பேக் காட்டுங்க ஓகே சரி பிரின்சிபல் என்ன கேட்டாரு என்ன கேப்பாரு ஏன் நேத்து வரல அப்படி கேனாரு நான் உடனே எழுந்து விட்டேன் நம்ம சௌகர்ஜனக்கு மாதிரி கண்ணல்ல கோட கொட்டுறாரு என்ன டிராமா பண்ற யூ ஆர் சோ மச் கெத்தி காரி நீ ஏய் ட்ரீட் எங்க ஜெயிச்சதுக்கு ஓ அக்கவுஸ் நதிங்க எங்க நதிங்க எங்க நதிங்க திருப்பி சொல்ல நதிங்க எங்க Happy birthday, Kanna. Thank you, ma. Ma? Ella ready, ma? Car la sweets blankets la eduthu vachitiya? Vachita, ma. Aashirvaadam. Hey, enna da idha? Poittu varam. Okay. Bye. சுதாகர் பேஷண்ட் இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்துங்க ஏற்கனவே ரெண்டு தடவை டெஸ்ட் எடுத்தாச்சு டாக்டர் இன்ஃபேக்ட் நீங்க இப்ப பார்த்தது மூணாவது எடுத்த ரிப்போர்ட் இது உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன் ஒரு அம்மா கிட்ட அவங்க பையன் சாவ போறானே எப்படி சொல்றது டாக்டர் அஜய் தம்பி ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு குட் வாங்க போலாம் எனங்க பீட்டர் உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கு தம்பி பரவாயில்ல ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப நல்லா இருக்கு வெரி குட் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி அனுப்புங்க இன்னங்க பட்டி நீங்க கேட்டபடி உங்களுக்கு ஆ ஷால் வாங்கி வந்திருக்கேன் சந்தோஷம் தானே ரொம்ப நன்றி தம்பி தீர்காயசா இருக்கணும் மறுபடியும் சொல்லுங்க உங்க நல்ல மனசுக்கு தீர்காயசா இருப்பீங்க ஹலோ அங்கிள் என்னடா சின்ன பையா எப்படி இருக்க ஐ அம் ஓகே இந்த உனக்கு வாங்கி வந்திருக்கேன் எனக்கா என்ன வாங்கி வந்திருக்கீங்க ஐ ரொம்ப அழகா இருக்கே இந்த பைஜாமா ஓ அங்கிள் என்னாச்சு அங்கிள் நீங்க ஒரு வேலை செய்யுங்க இந்த பைஜாமாவை இங்க வெட்டிருங்க எதுக்குடா வெட்ட சொல்ற ஐயோ அங்கிள் நாளைக்கே என் கால் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போறாங்க நான் எப்படி முழுசா போட்டுக்க முடியும் இது மாதிரி நான் முழுசா போட்டு போனா எனக்கு என்ன பண்ண மாட்டாங்களா ஆண்டி நீங்களே சொல்லுங்க Happy birthday. Thank you. Good luck. Amma. Relax. Relax. இது எப்படி உங்க அம்மா கிட்ட சொல்றது என்ன தப்பு பண்ணேன் என்ன கிளாஸுக்கு போக விடு ஐயா ப்ளீஸ் சார் என்ன கிளாஸுக்கு போக விடு அவன் தான் கிளாஸுக்கு போணும்னு சொல்றான்ல போக விடு அவன் பணம் கொடுத்திருக்கான் இன்னும் ஆட்ட முடியல நீ யாரு
என்ன ஜெயிக்கிறதுக்கு நீங்க சரியான ஆள் யாருமே கிடையாது. எல்லாம் சுங்கி பசங்க. உன் பலத்தை என்கிட்ட காட்டு. அஞ்சலி அங்க பாரு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பெட்லதான் அஞ்சலி இன்னும் ஜெயிக்கவே இல்ல. அஜய் கவுக்கறதுக்கு வழியே இல்லையா? என்ன செய்யறது? அஜய் தான் நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறதே இல்லையே. எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி அஜய்க்கு என்ன வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அம்மாவை கடத்திட்டா? அந்த கருப்பு ஜெட்டிக்கார இல்ல, அவன் தான் ஜெயிப்பான். முதல் மரியாதை படம் ஓடுது, எனக்கு அதை பாக்கணும். பைத்தியம், ஒரே டைம்ல ரெண்டு சேனல் பார்க்க முடியாது. அப்படின்னா எனக்கு வேற டிவி வாங்கி கொடுங்க. ஐயோ, டிவி கேட்டாலே. சரி, அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட். பெட்ல நீ ஜெயிச்ச உனக்கு டிவி. எதுக்கு எடுத்தாலும் பெட்டு கட்டுறதே உங்களுக்கு வியாதியா போச்சு. இப்ப அது நம்ம பொண்ணுக்கு தொத்திட்டு இருக்கு. என்ன பெட்டு சொல்லுங்க. இங்க பாரு, இந்த ஃபைட் நடக்குது இல்ல, இதுல சகப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா கருப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா? எதுக்குதான் பெட்டு கட்டுறதுன்னு விவசாயே இல்லையா? கருப்பு ஜட்டி சிவப்பு ஜட்டி, இந்த பெட்டுக்கு நான் வரல. உனக்கு டிவியும் இல்ல. நிச்சயமா? நிச்சயமா. அப்படினா டைவர்ஸ் தான். யார டைவர்ஸ் பண்ண போற? உங்களதா? நீங்க தான என் புருஷன். வெரி குட், வெரி குட். வெரி குட். ஏய், நில்லு. எங்க போற? கோர்ட்டுக்கு போறியா? கோர்ட்டுக்கு நாளைக்கு தான். இதோ உங்க பொண்ணு வந்திருக்களே, உங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் பண்ணணும். ஏய், கைய வாஷ் பண்ணி கேட்றீ. அப்பா கும்பக்கு என்ன பண்றது? பாருங்க, அம்மா என்ன அடிக்குறாங்க. நான் அடி வாங்காத குறம்மா. நாளைக்கு என்ன டைவர்ஸ் பண்ண போறாளா? கவலைப்படாதீங்க, நாளைக்கு சண்டே, கோர்ட் இல்ல. கோர்ட் இருந்தாலும் இல்லனாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் தான். ஐயோ, ரேசஸ் ஏஜ். அப்பா அப்பா, அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் தான். பாணி, இங்க பாரு, மறுபடியும் என் சட்டையை போட்டுக்கிட்டா. அப்பா, முதல்ல போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்க, இல்லனா நிச்சயமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாமா, என்ன விட்டா எவன் கிடப்பான்? நிச்சயமா பண்ணிடுவாங்கப்பா. ஆஹாஹா, என்ன சந்தோஷம், என்ன உன மாதிரி இருக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாமா? பண்ணிடுவாங்க. பண்ண மாட்டா? பண்ணிடுவாங்கப்பா. மாட்டா? பண்ணிடுவாங்க. சரி, பெட் எவ்வளவு சொல்லுங்க. இரு, அவளே கேட்டுறேன். அப்பா நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு. மேரே ख्वाब की ताबीर, मेरी जाने गजल, जिंदगी मेरी तुझे.
है याद की हेलो सीना उनकी तो बुरका रखा ए ये नया हो सीख रहा है डिस्टर्ब पना दे प्लीज ना कॉन्सेंट्रेट पने ना तेरे पेरी वाइन पने ना टकराया था और फिर राह में बिखरे थे हजारों नगमे जब तेरा हुस्न मेरे इश्क से टकराया பாப்பா
கூட்டிட்டு போடா. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு சாப்பிடுறதுக்காக நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே தேங்க்ஸ் தம்பி. எஸ் எஸ் இவங்க கூட்டிட்டு போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க. போங்க சீக்கிரமா போங்க. பொண்ணு கவலைப்படாதீங்க, நர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், அவங்க நல்லா பார்த்தாங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே பயமுறுத்துறா. நல்ல மழை வரும் போல ஜன்னல் எல்லாம் சாத்து. சரிங்கம்மா. அம்மா ஐயா வர லேட் ஆகுது. தெரியலையே, இத நான் போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ, இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? மழை கொட்டுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோபப்படாத ராஜி, ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அஜய் இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போனானோ தெரியுமா? சொல்ல மறந்துட்டேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயம்புத்தூர் போறதா சொன்னான். அப்பா மாதிரி தானே புள்ளையும் இருப்பா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பிளானை மாத்திக்கிட்டே இருப்பீங்க, ஆனா எங்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டீங்க. நான் மட்டும் தனியா உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? மழை பெஞ்சா நீ டிரைவ் பண்ணிட்டு வர வேண்டாம் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தனியா இருக்க என்னமோ மாதிரி இருக்குங்க. டோன்ட் கெட் அப்செட், நான் சீக்கிரம் வந்துடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. இந்த மாதிரி வெதர்ல சூடா ஒரு கப்பு காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் போட்ட காபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்ன தூங்க வைக்கிறதுல முடிவு பண்ணிட்டு. உங்க பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். பரவாயில்லையே, என் பையனை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எப்படி மறக்க முடியும், அவனுக்கு ஒரு சாதாரண ஜுரம் வந்ததுக்கு அழுது ஊரே குட்டிட்டீங்களே. இப்ப எல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப தைரியமா இருக்கேன். அதுக்கு காரணமே நீங்க தான், உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கும் டாக்டருக்கும் இருக்கிற தைரியம் எனக்கு வராதுப்பா. என்ன பண்றது, அவங்க ப்ரொஃபஷனுக்கு தைரியமா தானே இருக்கணும். அவரை பார்த்துதான் நானே தைரியம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. இருந்தாலும் சொந்த புள்ளைன்னு வரும்போது இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எப்படிதான் தாங்கிக்கிறீங்களோ, என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நம்ம அஜய் பத்தி தான். உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவர் இவ்வளவு சீரியஸா இருந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே, உங்க தைரியத்தை பாராட்டணும். என்ன சொன்னீங்க? அஜய் அஜய் எமர்ஜென்சில இருக்கா? அஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகலம்மா. என்னங்க?
எப்படி காவுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுனா அஜய் என் கையில ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன ப்ராப்ளம் சொல்ல நான் பாத்துக்கறேன் தீபா ப்ளீஸ் கொஞ்சம் உளறாம இருக்கியா என்ன ப்ராப்ளம் அஞ்சலி ப்ராப்ளம் நான்தா ஏன்னா இந்த ஐடியா என்னால தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இதுக்கும் ஹெல்ப் வேணும் நீ மேட்ல வின் பண்றதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அதனால எனக்கு என்ன லாபம் ஹேய் நம்ம எல்லாருக்கும் லாபம் நோயாளிங்க தான் அஜயோட வீக்னஸ் நாம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட் சோ நான் நோயாளியா நடிக்க போறேன் பிரியா தான் என்ன பத்தி அஜய் கிட்ட சொல்லப் போறா இதுதான் பிளான் நம்பர் 1 சொன்னா எனக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்குன்னு அஜய்க்கு தெரிஞ்சா அவ என் மேல பரிதாபப்படுவா என்ன மீட் பண்றதுக்கு ஒத்துக்குவா நாட் பேட் யா பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உனக்கு என்ன வியாதின்னு கேட்டா நான் என்னையா சொல்றது யூ ஆர் ரைட் எனக்கு என்ன வியாதின்னு சொல்லலாம் நான் சொல்றேன் உனக்கு கேன்சர் நிறைய படத்துல வந்துருச்சு ஓகே உனக்கு லுகேமியா அது என்ன வந்தியா போனியா மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வர வியாதியா இருக்கணும் தலையில இருந்து கால் வரைக்குமா எஸ் எனக்கு ப்ரைன் டியூமர் யா தட்ஸ் வெரி குட் வெரி குட் ஓகே ப்ரைன் டியூமர் குட் நெக்ஸ்ட் நீ எப்ப சாக போற 1 இயர் இட்ஸ் டு லாங் யா 8 மாசம் லக்கி நம்பர் இல்ல 6 மாசம் இல்ல இல்ல 3 மாசம் மேக் இட் 3 मंथ्स 3 மாசம் இது ரொம்ப கம்மி அஞ்சலி தீபா டைம் கம்மியா இருந்தா தான் சோகம் அதிகமா இருக்கும் ஓகே 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 அஞ்சு மாசம்னே முடிவு பண்ணிக்கலாம் தட்ஸ் ஓகே 5 மந்த்ஸ் ஓகே ஆல் ரைட் பிளான் நம்பர் 1 பிரியா தா அஜய் கிட்ட போய் எனக்கு பிரைன் டியூமர்னு சொல்லணும் ஓகே இந்த பிளான் வர்க் ஆகுமா ஆஃப் கோர்ஸ் பெட் கட்டலாமா 50 ரூபீஸ் அஞ்சலி நீ டூ மச் அஞ்சலி அஞ்சலி இதெல்லாம் சரியில்ல ஹேய் இதுக்கே அலறீங்க 50 ரூபாய் என்ன பெரிய விஷயமா இந்த பெட்டுக்காக நான் என் லைஃப் ஏ ரிஸ்க் பண்ணிட்டு இருக்கேன் இட்ஸ் a question of life and death dear ஓகே வாங்க எல்லாரும் நம்ம சீட்டுக்கு போலாம் ஏய் கொஞ்சம் நில்லு அது சரி ஒன்னு சொல்லவே இல்லையே என்ன பிரைன் டியூமர் எங்க வரும் அம்மா என்னமா புதுசா பம்பரத்தை தரையில விட்டுட்டு இருக்கா வேற எங்கடா வேணும் சின்ன கவுண்டர் படம் பார்க்கல ஏய் அஜய் ட்ரை பண்றா வாடா தேங்க்ஸ் வாடா என்ன ஒரு அடங்க வாடா ஓகே 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 பை ஆல் தி பெஸ்ட் ஏய் அங்க குறிய பாரு நல்லா இருக்கல ஏய் பம்பரத்துல ஆணியா இருக்கு பிரியா ஏய் பிரியா
Yes. Yeah, Anna. Yes. Yeah, come on. Priya. Priya. No. Priya, what's wrong? Oh, no. ஒண்ணு இல்லனா ஏன் அழற ப்ளீஸ் சொல்ல என்னால முடிஞ்ச உதவியை செய்யற எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது நீ என்ன அந்த ஆண்டவனால கூட எனக்கு உதவி செய்ய முடியாது சரி ஆண்டவன் மேலே நம்பிக்கை அப்படி அப்புறம் ஏன் ஆண்டவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஞ்சலியோட வாழ்க்கையில இப்படி விளையாடணும் இந்த சின்ன வயசுல அஞ்சலிக்கு ஏன் இவ்ளோ பெரிய வியாதியை கொடுக்கணும் அஞ்சலி எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமா இருப்பல அந்த அஞ்சலியா ஆமா என்ன வியாதி அவளுக்கு Brain tumor. Anjali ki brain tumor. Please, na sonnen Anjali kitta solidada therinja konnidva. Anjali kitta theriyuma. Ava da engitta sonna. Ava sonnadhil irundhu en thookam pochu. Ellame pochu. My best friend. Manasukku evlo periya dukkatha vechikitta. Eppadi avalaal evlo santhoshama irukka mudiyudhu. Adha avaloda character. Ava eppovume manasula ulla vedhanaiya yaarkittiyum kaamichikka maata. அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா துக்கத்தை நாம வச்சிக்கிட்டு சந்தோஷத்தை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஆனா ரோஜினா என்ன உன்கிட்ட சொல்ல முடியாது பிரியா சொல்லு என்னால முடிஞ்சத கண்டிப்பா செய்றேன் நிஜமா நிஜமாடா நான் உன்கிட்ட கேட்டேன்னு அவகிட்ட சொல்ல மாட்டியே என்னன்னு சொல்லு அவ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா ஒரே ஒரு தடவை only 5 minutes சொல்ல போனா அவ ஒண்ணே தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா பிரியா நீ அஞ்சலி கிட்ட போய் சொல்லு எப்போ எங்க எந்த சந்தர்ப்பத்துல அவளை பார்த்து பேச நான் தயாரா இருக்கேன்னு தேங்க்ஸ் அஜய் தேங்க்ஸ் நான் போலாமா நான் போறேன் அஜய் அப்பா எப்போ வந்தீங்க இப்போதான் என்ன ஒரு மாதிரியா இருக்க ஆர் யூ ஆல்ரைட் ஐம் ஆல்ரைட் பா சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் எதை பத்தி இந்த அழகான பூக்களை பாத்தீங்களா பா தே ஆர் பியூட்டிஃபுல் காலையில பூத்த எல்லாருக்கும் வாசத்தை கொடுக்குற அந்த அழகான பூக்கள் சாயங்காலம் வாடி போனாலும் அந்த ஒரு நாள் வாழ்க்கையில தன் கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு போகுது பா என்னாச்சு இன்னும் கொஞ்சம் என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன சந்தோஷமா வாடுறது எப்படின்னு இன்னைக்கு தான் நான் கத்துக்கிட்டேன் I've learned how to be positive in life பா நீ இப்படி பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரெயின் டியூமர் பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு இருக்க தெரியுமா நோயாளி எப்படி இருப்பாங்க நோயாளி மாதிரி தான் இருப்பாங்க சரி சீக்கிரம் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடி ஃபைனல் டச் இருக்குல்ல இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த லிப்ஸ்டிக் போடு ரொம்ப அழகான ஷேட் ஏய் கண்ணுக்கு மை போடு ஸ்டாப் ஸ்டாப் ஃபைனல் டச் தானே லிப்ஸ்டிக் பேஷண்ட் இப்படி தான் இருக்கணும் இல்ல
ஹாய் ஹலோ ஹாய் நான் இங்கே உட்கார் I'm sorry உட்கார் Thank you Beautiful place no Hello Huh Yeah nice place நீ எப்படி இருக்க Oh I'm fine especially today உன் ஹெல்த் எப்படி இருக்கு ஏன் ஹெல்த் கேனா அஞ்சலி டோன் பாரி எனக்கு எல்லாமே தெரியும் என் ஹெல்த் பத்தி யார் உன்கிட்ட சொன்னது எனக்கு தெரியும் அந்த பிரியா தான சொன்னா ஏனா அவளுக்கு மட்டும் தான் தெரியும் I'm sorry அஞ்சலி அஞ்சலி ஒக்கர் ப்ளீஸ் நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட என்ன பேசணும் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன மனசுல இவ்ளோ பெரிய சோகத்தை வெச்சிட்டு உன்னால எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது? எனக்கு தெரியல. நான் எப்பவும் போல எப்படி சொல்றதுன்னு தெரியல. Maybe I'm just like that. உனக்கு அதிக நாள் வாழணும்னு ஆசை இல்ல? இருக்கு. That's natural. உனக்கு ஆண்டவ மேல கோவம் வரல? வருது. என்ன பண்ண முடியும்? விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நிஜத்தை எவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயம்னு பேசுற இருக்க போற நாள் கம்மி தானே என் நிலைமையை நினைச்சு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் ஏன் வேதனை படுத்தணும் எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இதான் ஆசை You're great. சில நேரத்துல வேற வழியே இல்ல. ஏதாவது மியூзик காம்படிஷனா ஆமாப்பா காம்படிஷன் தான் எப்போ 5 மாசத்துல அதுக்கு புதுல இருந்து பிராக்டீஸ் பண்றியா ஆமாப்பா இந்த போட்டில என்ன ஒரு வித்தியாசம்னா என்னோட சேர்ந்து ஒரு பொண்ணு இந்த போட்டில கலந்துக்க போறா இந்த தடவை நடக்கிற போட்டில நான் கம்போஸ் பண்ண பாட்ட பாடாம அவ எழுதின பாட்ட நான் பாட போறேன் ஏ இதுவரை என் பாட்டுல சோகம் விரக்தி தனிமை இது மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அவ பாட்டுல இனிமை சந்தோஷம் எல்லாமே இருக்கு அதனாலதான் அவ எழுதின பாட்டை நான் பாட போறேன் இந்த போட்டியில நான் ஜெயிக்க போறேனா இல்ல தோக்க போறேனா அந்த ஜட்ஜ் கையில தான் இருக்கு என்ன அஜய் ஜட்ஜும் சொல்லி மேல கை காமிக்கிற நான் ஆண்டவனை சொல்றேன் ஆண்டவனை சொல்றியா ஆமாமா எந்த பொண்ணோட எனக்கு போட்டியோ அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் எனக்கு மாதிரியே வியாதியை கொடுத்துருக்கான் எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே படத்துல தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே போர்க்களம் தான் ஆனா அதை நான் ஃபேஸ் பண்ற விதம் வேற அவ போராடுற விதமே வேற யார் அந்த பொண்ணு அவ பேர் அஞ்சலி நல்ல பொண்ணு அட ஸ்ருதி சேர்ந்துருச்சே பெர்ஃபெக்ட் டியூனிங்மா யூனோ இது வரைக்கும் அவளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது அவ எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா ஷீஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிற நினைப்பே அவளுக்கு இல்ல அவ என்ன மாதிரி இல்லப்பா நானும் சோகமா இருந்துகிட்டு எல்லாரையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு ஆனா இப்போ எனக்கும் அவளை மாதிரியே வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அஜய் ஒரே நாள்ல நீ இப்படி மாறிட்டியே ஆமாப்பா நான் மாற போறேன் அவளை மாதிரியே நான் சந்தோஷமா தைரியமா இருக்க போறேன் அவ காட்டுன பாதையிலேயே நடக்க போறேன் இந்த புடி 50 ரூபாய் வேஸ்ட் ஐயோ அவ பேர்
பேர் அஞ்சலி. நல்ல பொண்ணு. She is full of life. நம்ம அஜய் சொன்ன மாதிரி அந்த அஞ்சலி பொண்ணு கிரேட் தான். அவன் மனசே மாத்திட்டான். அவன் அவுட்லுக்லயும் பெரிய மாறுதல் தெரியுது. என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல, நம்ம அஜய் பத்தி தான். சொல்லு. அஜய் அஞ்சலி மனசார காதலிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு விதி இருந்தா அது நடந்தே தீரும். இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு புரியவே ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு தோணுது. வாழப்போற கொஞ்ச நாளாவது விட்டு போன எல்லா சந்தோஷத்தையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கட்டுமே. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நான் தடிக்க விழுந்துட்டேன். கொஞ்சம் கூட தயங்காம காலை புடிச்சு விடுறான். இப்படிங்களா? ஆமா, போக்கில கிடைக்கிற சொல்ல தானே என்ஜாய் பண்ணியா? ஸ்டாப் இட். இதெல்லாம் சிரிக்கிறதுக்காக சொல்லல, கொஞ்சம் சீரியஸா இருங்க ப்ளீஸ். இது சீரியஸ் ஆத்துக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தி கவலைப்படுற ஒரு நல்ல மனுஷன இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறது? அப்படின்னா இனிமே அஜய் பாக்குறது பேசுறது எல்லாத்தையும் விட்டுரு. சாரி, அது முடியாது. ஏன் ஏன் அஜய் பக்கம் உன்னால இருக்க முடியாதா? பிகாஸ் ஐ லவ் ஹிம். ஐ லவ் ஹிம் வெரி மச் யார். ஆர் யூ ஜோக்கிங்? நோ, ஐ அம் நாட். அதனாலதான் அடுத்த தடவை அவனை பாக்குறப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்யின்னு சொல்லிட போறேன். உன் காதலையும் சேர்த்தா? பின்ன நான் என்னதான் பண்றது? எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அஜய் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சுக்கோ. நான் ஒரு தடவைக்கு நடந்தது நல்லா யோசிச்சிட்டேன். எதை பத்தி யோசிச்ச? நான் நினைக்கிற காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிருங்க. முதல்ல உட்கார், விஷயத்தை சொல்ல. முதல்ல அஞ்சலியோட வீட்டுக்கு போறீங்க, அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்றீங்க. அஜயோட அப்பாவா இல்ல, ஒரு டாக்டரா போய் அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன டீடைல்ஸ்? அந்த பொண்ணோட வியாதி எந்த நிலைமையில இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனால ஒரு குழந்தைய பெத்து தர முடியுமா? அதாங்க, ஒரு டாக்டரா போய் அவளுக்கு உதவி பண்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையான்னு சொன்னேன். இதனால என்ன நடக்கும் நினைக்கிறேன்? என்ன என்ன நல்லபடியா நடக்குங்க? கடவுள் புண்ணியத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க இல்லையா?
நாமளா முடிவு பண்ணா இப்படி இத பத்தி அஜி கிட்ட பேச வேண்டாமா பேசணும்ங்க கண்டிப்பா பேசணும் ஆனா அதுக்கு முன்னால அஞ்சலிய பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும் தான சொல்றேன் இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் அஜயோட கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கற நிலைமையில கூட நாம இல்ல ஆனா இப்போ நடக்குங்க கண்டிப்பா நடக்கும் நீங்க போய் அஞ்சலியோட அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு வாங்க எல்லாம் நடக்கும் என்ன சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதா அஸ் எ டாக்டர் உங்களுக்கு உதலாம் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்டேன் ஏது நல்லா இருக்கே என் பொண்ணோட ஹெல்த் பத்தி எனக்கு தெரியாதா என்ன விஷயம் தெரிஞ்சதா நான் இங்க வந்தேன் என்ன விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இவர் அஞ்சலியோட ஃாதர் ஹலோ ஹலோ ஐ அம் டாக்டர் சந்திரசேகர் ஐ சீ ப்ளீஸ் பீ சீட்டட் டாக்டர் நீங்க வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் அவர் சொல்ல போற விஷயத்தை கேட்டிங்கனா உங்களுக்கு தலையே சுத்தும் இங்க பாருங்க டாக்டர் அஞ்சலி எம் பொண்ணு அவளோட ஹெல்த் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ உடம்பல எந்த வியாதியும் கிடையாது ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஹெல்தி இங்க என்ன நடக்குதுன்னு யாரா எதை சொன்னா பரவால்ல வேற என்ன உங்க பொண்ணு காலேஜ்ல ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பா இல்லனா கட் அடிச்சிட்டு அட்டெண்டன்ஸ் வாங்குறதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லை நான் செத்து போய்டுவேன் எனக்கு பிரைன் டியூமர் அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திருப்பா என்னது அஞ்சலி அவளுக்கு பிரைன் டியூமர் போய் சொன்னாளா உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன் நீங்களும் உங்க பொண்ணும் பிராக்டிகல் ஜோக்ஸும் தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இப்படி விளையாட்டு தரமா டிராமா பண்ணி பம்பல மாட்டிக்க போறீங்க இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா பாவம் டாக்டர் அஞ்சலி சொன்னத உண்மைன்னு நம்பி நமக்கு உதவி செய்யலாம்னு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு இவர்கிட்ட நான் என்ன சொல்றது Can I have a glass of water please A joke? Huh? Joke? You will be a shit. But a joke, cousin Java. You're a gorilla. Shut up, cousin Java. Yes, and Java. Pata brother, Raji. How much in the corner? Yeah, though. Very hard to ये पुणे वाले वाले के और बड़े रबुजा और मर्सल ऐना नंचे तक आवे राजी ना माझी उड़ा उन्नी आने नेलम तेरिया माँ ऑपरेशन जिता तेरी तेरी माँ ऑपरेशन जर कमाटा ना उन द पुणे डा पापा माँ बात तो पेश रखना नल सोल रहा है ये ना निगे तेरे पत्र माँ आऊँगा पक्क में पेश ना आऊँगा पक्क में पेश ले प्लीज ट्राई टू अंडरस्टैंड मी आवंग रुम्बा नल्ला वंगा ओहो नल्ला कुड़म मतलब पढ़ने पढ़ने इपड़ता सेवाला ये भैया मारे सब केड़ते அவன காதலி கிர மாதிரி நடிச்சு அவன் வாழ்க்கையோட கேவலமா விளையாடி இருக்காவ நீங்க என்ன பாருங்க அவனுக்கு ஒரு பாடம் புகட்டாம நான் விட மாட்டேன் ராஜி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல் எப்படிங்க எப்படி என்னால முடியும் இன்னும் அஞ்சு ஆறு மாசத்துல எப்புள்ள செத்து போயிடுவான நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன் அவனோட வாழ்க்கை அவளுக்கு ஜோக்குங்கிறீங்களே ராஜி ப்ளீஸ் ஃபார் ஹெவன் செக் அஞ்சலி பத்தி மறந்துடு நம்ம புள்ளைய பத்தி யோசிப்போம் அது நினைச்சதும் தலையை பிடிச்சிடும் போல இருக்கு எங்க அவளை பத்தின உண்மையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம புள்ளை நிலைமை என்ன ஆகும் ஓ காட் சொல்லுங்க நான் இப்ப என்ன செய்யிறது அந்த டாக்டர் நம்ம போட்டு டிராமா பத்தி எப்படி தெரிஞ்சது அப்புறம் விடுங்க நான் என்ன செய்யிறது அஜய் கிட்ட நான் என்னல சொல்றது ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதுல ஒரு பொய் சொல்லியே ஏகப்பட்ட ப்ராப்ளம் அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய்யா ஐயோ சுத்தம் ஐம் சோ கன்ஃபியூஸ்ட் இதுக்கு ஏதாவது வழி கிடைக்காதா கிடைக்கும் அஜய் கிட்ட பேசாம உண்மையை சொல்லிடு அப்ப அஞ்சலி செத்தா அப்ப உண்மையை சொல்ல வேண்டாம் அஞ்சலி எனக்கு வேணும் எஸ்கியூஸ் மீ கிவர் இங்க அஞ்சலி யாரு நான் தான் அஞ்சலி
மிஸ்ஸஸ் சந்திரசேகர், அஜயோட அம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாம எங்க போறோம்? நீங்க எப்பவுமே இப்படி ஃபாஸ்டா வண்டி ஓட்டுவீங்களா? பியூட்டிஃபுல் பிளேஸ் நோ? ஆனா ரொம்ப ஆபத்தான இடம். அஜய் உன்னை பத்தின எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லிருக்கா. அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே ஸ்வீட், நீ அவனை விரும்புறியா? ஆமா. நிஜமாவே விரும்புறியா? எஸ் ஆண்டி. இப்ப உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு ஆண்டி? என் ஹெல்த்துக்கு அது வந்து பயமா இருக்க? உனக்கு பயப்படக்கூட தெரியுமா? எப்படி இருக்கு உடம்பு? அது வந்து உன்னை பத்தி உன் ஹெல்த்தை பத்தி அஜய் என்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கு பிரெயின் டியூமர் தானே? ஆண்டி பிளீஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வியாதின்னு அஜய் கிட்ட சொன்னது ஒரு பிராக்டிக்கல் ஜோக், அவ்வளவுதான். அஜய் எந்த பொண்ணோடையும் பேசுறது இல்ல, பழகுறது இல்ல. அதனாலதான் அஜயோட பேசணும், அவனோட ஒரு கப் காஃபியாவது குடிக்கணும்னு பந்தயம் கட்டணும். சும்மா சும்மா ஒரு சின்ன ஜோக். அந்த பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன். நீ ஜெயிக்கல, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. என்ன வியாதி உனக்கு இருக்குன்னு நீ பொய் சொன்னியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அஞ்சாறு மாசத்துல அவன் செத்து போயிடுவான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தெரியுமா உனக்கு? இப்பாவது புரிஞ்சுக்க, எவ்வளவு கேட்டுமா அவன் லைஃப்ல விளையாடி இருக்கேன்னு. இனிமே கனவுல கூட யாரு இப்படி ஏமாத்தாத. இதுக்கு அப்புறமா அவனை லவ் பண்றேன்னு சொல்லி துணிச்சல் இருக்கா உனக்கு? சொல்லு. காபி குடிச்சிட்டு போயே. என்ன ஆச்சு உங்களுக்கு? அதான் எனக்கும் புரியல. இல்ல அஞ்சலி, நீ ஜெயிக்க, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. என்ன வியாதி உனக்கு இருக்குன்னு நீ பொய் சொல்லியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்கு. கோவர்ல
நீ செஞ்சது ரொம்ப தப்பு. அப்படி நீ செஞ்சிருக்கவே கூடாது. அப்படி நான் என்ன செய்ய கூடாது செஞ்சிட்டேன். நீ அஞ்சலிய பார்த்த தப்பு. அவளோட பேசுன தப்பு. அவ செஞ்சது மட்டும் ரொம்ப கரெக்ட். ராஜி. ராஜி. நடந்தது நடந்து போச்சு. நம்ம அஞ்சலி கிட்ட அஞ்சலி பத்திரம் உண்மை சொல்லலாம். வேற யாராவது அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஏதாவது நடந்துச்சுனா நம்மளே சொல்றது பெட்டர் இல்லையா? நோ. வா. भयमा राजी इतना धैर्यमा நீ தைரியமா இருந்தா தான் நான் தைரியமா இருக்க முடியும் பாப்பா உட்காருங்க முதல்ல இந்த டியூனை கேளுங்கப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் அஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் முதல்ல நான் தான் நான் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் கேளுங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க தேடி யாரோ வந்திருக்காங்க யாரு தெரியலமா என்ன அஜய் பத்தி பேச வந்திருக்கியா நான் உன்கிட்ட பேச தயார இல்ல இல்ல மன்னிப்பு கேட்க வந்திருக்கேனா நான் உன்ன மன்னிச்சிட்ட நீ போலாம் நான் உங்ககிட்ட அஜய் பத்தி பேசவோ மன்னிப்பு கேட்கவோ வரல मनस प्रयोजन प्रयोजन அஜய் பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவனை விரும்பறியான்னு கேட்டிங்க. அதுக்கு பதில் சொல்ல தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இப்பவும் அஜய் விரும்பறேன். உயிருக்கு உயிரா. ஒரு தடவை இல்ல. ஒரு 1000 தடவை இல்ல. ஒரு 1,00,000 தடவை சொல்லுவேன். நான் அஜயை காதலிக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? என்ன உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி பேசாத. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? உனக்கு உடம்பு கொண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படி மா ஒத்துக்க முடியும்? நீ ரொம்ப நாள் ஆயிசோட இருக்க வேண்டிய பொண்ணு. நீ அஜய் மறந்துட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருமா அஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா
நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியாதுன்னு யார் சொன்னது? எது வரைக்கும்மா? எது வரைக்கும்? கடவுளே, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளுக்கு? எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் மிஸ்ஸஸ் அஜயா தான் வாழ விரும்புறேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அஞ்சலி, உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். அஜய் மறந்துடு, உன் முடிவை மாத்திட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை தேடிக்க. அது முடியாது. இப்ப அஜய் தான் என்னோட வாழ்க்கை. அதை போய் வெட்டி கொடுக்க சொல்றீங்களே. May I come in, sir? Yes, come in. Good morning, pa. Hey, Nia, come, come. Yenna didirnu vandirukke? Busy irukkeengla? Not when you are here. Thank you, pa. Enna vishayam? Oru 5 nimisham. Only 5 minutes. Enakka odukka mudiyuma? Sure. Sol. Inga vena, pa. Vella pola. Any private matter? Yes, sir. Man to man? Yes, sir. Or a glass of? Yes, sir. Just? Excellent, sir. Come, come, pa. Coming, coming. அஜய், ஆ, வரம்பா. ஏ சுனித், இந்த பேட் வாங்கிக்க. Thank you, pa. எங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, பேசு. அத எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியலப்பா. நான் சொல்லட்டுமா? நீ ஒரு பொண்ணு காதலிக்கிற, ரைட் பா? அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுற. யூ ரைட் அகைன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணு பேரு அஞ்சலி, ரைட்? சிம்பிளி ஃபண்டாஸ்டிக் பா. சியர்ஸ் பா. இது நடக்குமா? நடக்கும் பா, கண்டிப்பா நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பத்தின உண்மையை அஞ்சலி கிட்ட சொல்லிடணும். அஜய், நீ அவள மனசார விரும்புறியா? ஐ லவ் வெரி மச் பா. அப்பா, அவளோட உண்மையான நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட உண்மையான நிலைமை அவ தெரிஞ்சுக்கணும்பா. ஓகே, இது விஷயமா நானும் அம்மாவும் அஞ்சலியும் சந்திச்சு பேசுறோம். இல்லப்பா, அது என்னோட பொறுப்பு. நானே அஞ்சலி கிட்ட போய் பேசுறேன். வந்துட்டேன். அஞ்சலி இருக்கா? அஞ்சலி மேல இருக்கா? தேங்க்யூ. I'm Mrs. Chandrasekhar. Mrs. Chandrasekhar? Oh, Dr. Mrs. Chandrasekhar. Anjali? Anjali? Auntie? நீங்க எங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷியோர் ஆண்டி, சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? அஜய் உன்னை பார்க்க இங்க வரப்போறான். அவன் ஹெல்த்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். என்னோட கவலை எல்லாம் அஜய் கிட்ட நீ என்ன சொல்ல போறேன்? ஆண்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஜய் நான் மனசார காதலிக்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்னு ஆசைப்படுறேன்.
அம்மா ட்ரே நான் கொண்டு வரேன் வாமா உனக்கு எந்த வியாதியும் இல்லைங்கிற உண்மை அஜய்க்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் ஆண்டி நான் அஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது என் விதி அதை நான் ஏத்துக்குவேன் அந்த நல்ல மனசை தொடர்ந்து ஏமாத்த நான் விரும்பல நீ அஜய் காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா ஆமா உயிருக்கு உயிரா அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு நீ ஏதோ ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்கிட்ட ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுத்திட்ட அதுவே காதலா மாறிடுச்சு ஆனா என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய முதல் காதலும் நீதான் கடைசி காதலும் நீதான் இப்போ போய் உன்ன பத்தின உண்மையெல்லாம் அவன்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் நீ நினைக்கிற எனக்கு தெரியும் இதுக்கு உன்கிட்ட பதில் இல்லைன்னு இப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னா இது வரைக்கும் நீ சொன்ன போய்தா கடைசி வரைக்கும் என் பையனுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் இதை சொல்றதுக்கு உனக்கு மனசாட்சி உறுத்துச்சுன்னா அந்த மனசாட்சி கொண்டு அஞ்சலி என் புள்ள இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கணும் நீ நினைச்சனா இனிமேல் நீ சொல்ல போற போய்தா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கணும் நான் அவகிட்ட எப்படி போய் சொல்றது அஜய் நான் காதலிக்கிறேன் லுக் அவன் உன்னை காதலிக்கிறான்னு உனக்கு உறுதியா தெரியுமா அப்கோர்ஸ் அஜய் என்ன காதலிக்கிறான் எனக்கு நிச்சயமா தெரியும் அங்கதான் விஷயம் இருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னா உனக்கு உடம்பு சரியில்லை நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஒரு முகமூடி அதை தான் அவன் காதலிக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் இப்ப என்னோட சிந்தனைனா அஜய் அவனோட நம்பிக்கை அவனோட சந்தோஷம் அதுக்காக உன்னோட சேர்ந்துகிட்டு எத்தனை போய் வேணாலும் நான் சொல்லுவேன் அஞ்சலி பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அணைய போற அந்த விளக்குல இருந்து ஒரு திரியாவது எடுத்து எங்க வம்சத்துக்கு நீ விளக்கேத்தி வைக்கணும் இப்ப அஜய்க்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் நீ தேவை நீ வேணும் அஞ்சலி ஒருவேளை என் வாழ்க்கையில நான் சொல்ற கடைசி உண்மை இதுவா கூட இருக்கலாம் உடம்பு சரியில்லை நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஒரு முகமூடி அதை தான் அவன் காதலிக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் நாம செய்ய போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல நாம செய்யறது சரிதாங்க புள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசணும் நான் அத பத்தி பேசல நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுது சரியா என்ன சொல்றீங்க அஜய் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா அவனுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு அஞ்சலி தயாரா இருக்கா அவ சின்ன பொண்ணு நாம பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம் அதனால தான் சொல்றேன் இந்த கல்யாணத்தை நாம தான் முன்னால நின்னு நடத்தி வைக்கணும் இந்த கல்யாணத்துக்கு அஞ்சலியோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க ஏ இப்படி ஒரு சம்பந்தத்தை நாம பேச போனா அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க அவமானப்படுத்திட்டுமேங்க அதனால என்ன அன்னைக்கு ஒரு நாள் தானே அஜய்க்காக அதை கூட நம்மளால தாங்க முடியாதா அஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் ஆனா அந்த அஞ்சலி பொண்ணு பாவம் ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வாங்க இங்க வாங்க உட்காருங்க நம்ம பையன் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாம என்ன வேணா செய்ய தயாரா இருக்கணுங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அஜயோட குழந்தை நம்ம பேர குழந்தை என்ன சொல்றீங்க நீங்க இப்படி ஒரு சம்பந்தம் பேச வர்றதுக்கு
உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், என் பொண்ணு பண்ணது தப்புதான். அதுக்காக அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பனி, ப்ளீஸ் கூல் டவுன். முடியாது, என்ன விடுங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருங்க, உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா நானும் ஒரு தாய் தானே, இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் எப்படிங்க சம்மதிக்க முடியும்? அஞ்சலி, அவ சின்ன பொண்ணுங்க, வாழ வேண்டிய வயசுல வேண்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்கணுங்கிற ஆசையில்தான் நான் இங்க வந்தோம். உங்க மனசை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. இல்ல, எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன நடக்க போது நில்லுங்க. என் பொண்ண உங்க வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போறீங்க? செஞ்சு காமிச்சிட்டேன். சரி, அப்பா அம்மா எப்படி சமாளிச்ச? தெரியல, என்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் பண்ற மேஜிக்ல நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. அப்படியா? அப்ப ஆண்டவன் கிட்டயும் மேஜிக் காட்டு, ஆயுள் கொஞ்சம் அதிகமாகும். அஜய், மனசுல இருக்கிற உண்மையை சொல்ல, ஏன் தயங்குற? எப்பவுமே உண்மைதான் பேசுவேன். எப்பவுமே எப்பவுமே போய் சொன்னது இல்லையா? சொன்னது இல்ல. ஒரு தடவை கூட போய் சொன்னது இல்ல. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை போய் சொல்லி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்படி பிச்சிட்டாங்க. நீ என்கிட்ட போய் சொல்லி மாட்டிட்ட, நானும் உன்னை வதப்பேன். நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன். நான் அதுக்கு தயாரா வந்திருக்கேன். போய் சொல்றதுக்கா? உண்மை சொல்றதுக்கு. என்ன உண்மை? இன்றே கிக்லி தக்கா இக் நைட் ஓனா. இன்றே கிக்லி? என்ன சொல்ற? இன்றே கிக்லி தக்கா இக் நைட் ஓனா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றேன், ப்ளீஸ். ப்ளீஸ் கல்யா, ப்ளீஸ். ஏய் கல்பனா, சாரி.
பேங்க் போறியா இல்ல உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வர போறியா அப்பா என் பொண்டாட்டி அழகா இருக்கல என் பொண்டாட்டினா ஓகே அஞ்சலி இவங்க தான் சுந்தர் Sorry, gentlemen. Excuse me. இல்லையா ஜெய் ஓ மகளையும் மருமகனையும் பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஏன் தெரியுமா உண்மை என்னங்கிறத அவங்க ஏத்துக்கிட்டாங்க வாணி அது எப்ப நீ உணர்வியோ அப்பதான் சந்தோஷமா இருக்க Come on, darling. Enjoy yourself. இந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா அம்மா ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அவங்க மருமகன் கையில தான் சாப்பிடுவாங்க இல்லம்மா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சார் थैंक यू வெல்கம் சார் பாடுங்க பா இந்தங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க வெரி ஃபனி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா இல்லம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ட்ரெயின் எத்தனை மணிக்கு காலையில 6 மணிக்கு டவல் எங்க வச்சேன் இது ஓ அஞ்சலி நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா ஆமாமா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அஞ்சலி இன்னில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு நீ நினைச்சியோ அது உனக்கு கிடைச்சிருக்கு ஆனா நீ திரும்பி வரும்போது எனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன் இதுல அஜோட மருந்தெல்லாம் வச்சிருக்கேன் எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன் நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நினைச்ச மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறது இல்ல நமக்கு அமைஞ்சிருக்கே இன்னொன்னு நினைச்சிருக்கேன் அதுவும் சீக்கிரம் நடந்துருச்சுனா நீ என்னென்ன நினைச்ச ஒண்ணு விடாம சொல்லு நான் நிறைவேத்தி வைக்கிறேன் உண்மையா நான் கேக்குறத கொடுப்பியா கேளு சரி எனக்கு ஒரு குட்டி அஜய் வேணும் நீ குழந்தைய எப்படி இருந்தே நான் பார்க்கணும் நீ என்ன சொல்ற புரியல புத்து குட்டி அஜய் நம்ம குழந்தை உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு ஏ முதல்ல காதல் அப்புறம் கல்யாணம் அதுக்கு அப்புறம் குழந்தை இதுல என்ன பைத்தியக்காரத்தனம் இம்பாசிபிள் அது நடக்காது ஏ உடம்பு இருக்கிற நிலைமையில இன்னொரு உயிரை உன்னால எப்படி சுமக்க முடியும் என்னால முடியும் போதும் ஸ்டாப் இட் ரொம்ப பேராசப்படாத கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு உனக்கு நான் எனக்கு நீ இதை விட வேற என்ன வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது தப்பா தப்புன்னு சொல்ல வரல நமக்கு பின்னால அந்த குழந்தைய பார்த்துக்க யாரு இருக்கா நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரோட விளையாடுறது சரியா யோசிச்சு பாரு நான் இத பத்தி நல்ல யோசனை பண்ணிட்டேன் இந்த பேச்சை இதோட விட்டுரு திஸ் மேட்டர்ஸ் ஓவர் இது எனக்காக இல்ல என்ன என்ன சொன்னே ஒண்ணுல்ல என்ன அப்படியே கட்டி புடிச்சுக்கோன்னு சொன்னேன் ஹாய் ஹவ் ஆர் யூ थैंक यू வெரி மச் ஹாய் அஞ்சலி வாட் நியூஸ் நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படியே அஞ்சலி உன்ன பிரின்சிபல் பார்க்கணுமா உடனே போ இஷ்பரத் காதா வா வா போலாம் வா வா போலாம் எங்க மார்க் ஷீட் நீ வாங்கிட்டு வந்தியா
அப்புறம் எப்படி இருக்க? அப்போ வேலைக்கு போறேன். ஏய், இப்பதான கல்யாணம் ஆயி 2 மாசம் ஆகுது. எங்க அந்த ஹனிமூன் போய் வந்துருப்பாங்க? ஹனிமூனா? அப்படினா என்ன? ஓ, மண்ட. ஹனிமூனா புதுமா அப்படியே போணும். ஜாலியா வெளியூர் போய் வருவாங்க. வெளியூருக்கு தான் போணுமா? வீட்ல ஹனிமூன் நடக்காதா? ஐயோ, ஏய், அஞ்சலி, ஓல பத்ரி, அஞ்சலி. இம்மா? அஜய்! அஜய் சீக்கிரமா! அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அஞ்சலி. என்னாச்சு? அஞ்சலி. ड्राइवर बहना நீங்க இந்த பிரின்சிபல பாக்க ஐயோ சரி வா சாரி गाइस என்னாச்சு பாத்துக்கோ வா உட்கார் ड्राइवर வீட்டு போடுங்க நான் சீக்கிரமா வந்துறேன் என்னாச்சு அஞ்சலிக்கு ஹனிமூன்க்கு அப்புறம் இதா ஆகும் ஓஹோ ஹனிமூன்க்கு அப்புறம் என்ன ஆகும் என்னமா என்னாச்சு தெரியலமா அடிக்கடி வாந்தி வருது எவ்வளவு நாள் அப்படி இருக்கு ஒரு 2 3 வாரமா 2 3 வாரமா வா நல்ல வேளை அதே இங்க இல்ல ஏமா ஒண்ணும் இல்ல வா எங்க சொல்றேன் வா கங்கிராச்சுலேஷன்ஸ் ராஜி நீ பார்ட்டி ஆக போற Thank you. Thank you very much. அம்மா, இந்த நல்ல விஷயத்தை நான் அஜய் கிட்ட எப்ப சொல்றது? நான் எப்ப சொல்றேனோ அப்ப சொன்னா போதும். அஞ்சு இங்க வா எஸ் பாஸ் முகம் ஏன் வெளுத்திருக்க வெளுத்திருக்கா இரு போய் பார்த்துட்டு வர உன்னை நான் கவனிச்சுக்கு தான் வரேன் நீ சரியா சாப்பிடுறதே இல்ல கம் ஆன் பாஸ் இப்பதானே நான் சாப்பிட்டுட்டு வரேன் வடை சாப்பிட்டேன் வடை ரொம்ப காரமா இருந்துச்சு அதனால பாயசமும் சாப்பிட்டேன் நீ எவ்வளவு சாப்பிட்டே நானும் பாத்துக்கிட்ட தான் இருந்தேன் என்ன ப்ராப்ளம் நீதான் என் ப்ராப்ளம் நானா என்ன சொல்ற நீதான் என்ன பத்தி ரொம்ப கவலைப்படுற நீதான் என் உயிராச்சே நீயும் தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை அஜய் கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றியே ஏன் சொன்னா ஒத்துக்க மாட்டான் ஏன் ஒத்துக்க மாட்டான் அவன் அப்பாவுக்கு போற விஷயம் உனக்கு தெரிஞ்சா அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா அவன் சந்தோஷப்பட மாட்டாங்க ஒரு கர்ப்பத்தை தாங்குற சக்தி அவனுக்கு இல்லைன்னு நினைச்சுவான் இதனால உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு பயப்படுவான் இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அஞ்சலி சொன்னா அஞ்சலி கிட்ட இத பத்தி நீ பேசுறியா அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கு எத்தனை நாள் தெரியும் 2 மாசமா 2 மாசமா இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ இப்போதான் என்கிட்ட சொல்றல்ல உடனே இதை அஜய் கிட்ட நம்ம சொல்லலாம் வா போல வேணாங்க வேணாம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் அஞ்சலியும் சந்தர்ப்பம் பார்த்து அவங்கிட்ட இப்படியா சொல்லிடுறோம் ஓ நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஏற்கனவே இதை முடிவு பண்ணிட்டீங்களா ஐயோ நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு உங்களுக்கு புரியலையா புரியுது நல்லாவே புரியுது இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பொண்ணுகிட்ட இருந்து நம்ம மறக்கிறோமே நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு பொறுமையா இருக்க நேரம் வரும்போது மெதுவா அவங்கிட்ட சொல்லிக்கலாம் நிச்சயமா அந்த நேரம் வராது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே
அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். ஒரு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எத்தனை நாளுக்கு தான் புருஷன் கிட்ட இருந்து மறைச்சு வைக்க முடியும்? சொல்றாச்சு முடியுமா? Come on, tell me, is it possible? I don't know. எனக்கு தெரியாது. அனு ஒண்ணு மட்டும் நிச்சயம். இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு அஞ்சலிக்கு தெரியும். இந்த ஆட்டத்துல நான் ஜெயிச்சே தீருவேன் பாரு. பாப்போம் யார் ஜெயிக்கறாங்கன்னு முடிவு பண்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஹலோ, இப்படி திருட்டு தரம் பண்ணா நான் எப்படி ஜெயிக்க முடியும்? கம் ஆன் அஜய், விளையாட்டுக்கு தானே ஆடுறோம், சும்மா டைம் பாஸ். ஏ நிறுத்து, இப்பெல்லாம் நிறைய என்ன பலகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, வர வர குண்டாயிட்டே போற, தொப்ப வர விழுது. நான் உங்க பேச மாட்டேன். ஏ எங்க போற? துணி மாத்த போறேன். அதுக்கே வெளில போற? நீ தான் என்ன தப்பேன் சொல்லிட்டல, இனிமே உன் முன்னாடி நான் துணி மாத்த மாட்டேன். ஏ இதென தனி தனி போறவ? டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ். போச்சுடா. இல்ல டாக்டர், அவளுக்கு 5 மாசம் முடிஞ்சு போச்சு, ஆனா கூட வயிறே தெரியலையே. கம் ஆன் ராஜி, யூ ஆர் எஜுகேட்டட், யூ ஆர் எ டாக்டர்ஸ் வைஃப், நீயே இப்படி பேசலாமா? சில பொண்ணுங்களுக்கு 8 மாசம் வரைக்கும் கூட வயிறே தெரியாது. நான் அப்படி எத்தனையோ பிரசவம் பாத்திருக்கேன், எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமா தான் இருக்கு. இல்ல அப்போ பயப்படுத்து கொண்டு இல்லல. வீணா கவலைப்படாத ராஜி, ரிலாக்ஸ். வயிறு பெருசா இருக்கிறதுக்கு குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, அஞ்சலி அம்மா, மருந்துல மாறி இருக்கு, எப்ப மாத்தினாங்க? அம்மா, அஞ்சலி, அஞ்சலி, என்னப்பா இது? அஞ்சலியோட மரணல மாறி இருக்கு, அஞ்சலி ஏன் இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கா? என்னப்பா இது, தூங்கறதுக்குலாம் டென்ஷன் ஆனா எப்படி? எதை சும்மா தூங்கிட்டு இருக்கா? முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க, அஞ்சலியோட மரணம் மாறி இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? அஜய், இது வெறும் வைட்டமின் டேப்லெட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் ஹெல்த். அஜய், அஞ்சலி கொஞ்சம் வீக்கா இருக்கா, அவ்வளவுதான். அதனால தான் டாக்டர் இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி? அது எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவ ஹெல்த் பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னது இல்ல, இதுவரைக்கும் அவளோட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட நான் பார்த்தது இல்ல. அஞ்சலி பத்தி நீ கவலைப்படாத, ஐ அம் எ டாக்டர், யூ கேன் ட்ரஸ்ட் மீ. அம்மா சொன்ன மாதிரி நீ உன் உடம்ப பாத்துக்க. அஞ்சலி நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் பா. பைத்தியக்காரி, இது மார்னிங் இல்ல ஈவினிங். ஈவினிங் ஏன் யாரு எழுப்புல? ஏய் மெதுவா மெதுவா, உன் உடம்ப பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மறந்தே போச்சு. அம்மா வரீங்களாமா? என்னம்மா என்னாச்சு சொல்லுங்க. கொஞ்சம் போய் அம்மா அஞ்சு அஞ்சு அம்மா
வீட்ல எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க ஐயா. வெளியில போயிருக்கங்களா? எங்க? சின்னமாக்கு உடம்பு சரியில்லை. அதான் டாக்டர் கிட்ட கூட்டிப் போயிருக்காங்க. சின்னமாக்கு என்னாச்சு? கவலைப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைங்க. எந்த டாக்டர் கிட்ட கூட்டிப் போயிருக்காங்க தெரியுமா? டாக்டர் கிட்ட கூட்டிப் போறதா சொன்னாங்க. ஆனா டாக்டரோட பேரு தெரியாதுங்க. போடுங்க அவனு போடுமா அஜய் ஓகே ஓகே குடு ஓகேமா நான் உங்க எல்லார கிட்டயும் கொஞ்சம் பேசணும் நீங்க எல்லாரும் என்னோட ஹெல்த் பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு தெரியும் பட் அஞ்சலியோட ஹெல்த் நாளுக்கு நாளா மோசமாயிட்டே போகுது அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல நீங்கள் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுவரைக்கும் அஞ்சலியை நான் வேற டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனதே இல்லை ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட பார்த்ததில்ல அவ ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா அஞ்சலி ஹெல்த் பத்தி நீ கவலைப்படாத இன்ஃபேக்ட் முன்ன விட இப்ப எவ்வளவோ பெட்டரா இருக்கா சரி அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் நான் பார்க்கலாமா ஓகே இன்னொரு நாள் ரிப்போர்ட் உன் கையில இருக்கும் நோ நாளை காலை மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்கணும் இல்ல அஞ்சலி வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன் பைத்தியம் என்கிட்ட வரதுக்கா ஏன் அடிக்கணும் சரி தூங்கு குட் நைட் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இதோ ஆயிடுச்சு இங்க நீ ஒரு கையெழுத்து போடு
என்னங்க பிஆர் ராவ்னு போட்டுருக்க? என்ன எதுவுமே கேட்காத, ஏதோ ஒரு ராவ். சைன் போடு. அஞ்சலியோட மெடிக்கல் ரிப்போர்ட். ரிப்போர்ட்ல பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. தேங்க் காட். நான் சொன்னேனே. அஞ்சலி நீ சாப்பிடல? அப்பா ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த ரிப்போர்ட்ட நான் ஃபைல் பண்றேன். கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கறேன். ஓகே பை மா. பை அஞ்சலி. அஜய் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கறேன்ப்பா. சீ யூ. ஓகே அஞ்சலி, ஆபீஸ்க்கு போய் வரேன். பைப்பா. பை மா. பை. ஹலோ டாக்டர், குட் மார்னிங், நான் அஜய் பேசுறேன். சொல்லு அஜய். என் வைஃப்ோட மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்க கிட்ட வெரிஃபை பண்ணோம். ஓகே, அவங்களோட டாக்டர் யாரு? டாக்டர் பி ஆர் ராவ். பி ஆர் ராவ். ஓகே ஓகே, நீ உடனே இங்க வா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே டாக்டர், இப்போவே வரேன். தேங்க்யூ. அம்மா அஞ்சலி, வீட்ல யாரும் இல்ல? சின்னம்மாக்கு வயித்து வலி, ஐயாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. தெரியலீங்க. டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன், டாக்டர் பி ஆர் ராவ்ல? ஆமா, டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் தான் ஐயா போன் பண்ணாரு. கல்பனா நர்சிங் ஹோம். ஹலோ டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் ப்ளீஸ். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஓகே, உங்க அட்ரஸ் எழுதி கொடுங்களா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூர். நம்பர் 10. நம்பர் 10 சேரிங் கிராஸ். ஓகே தேங்க்யூ. கொண்டு போய் பெரிய டாக்டர் கிட்ட கொடுத்துரு. சரி மேடம். டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன். யா ப்ளீஸ் கம் இன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலி உங்க பேரண்ட்ஸ் வந்தாங்களா? ஆமா, இப்போதான் வராங்க. அஞ்சலிக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, அஜீர்ணம் தான். மசக்கையில ஏதாவது சாப்பிட்டுப்பா? மசக்கையா? முதல் குழந்தை இல்லையா, கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்க தான் செய்யும். அடுத்த மூணு நாள்ல அஞ்சலி கர்ப்பமா?
எப்போ வந்த? ஏய் என்னாச்சு? நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்த? உன்னோட சேர்ந்து அப்பா அம்மா எல்லாம். அஜி ப்ளீஸ், நீ என்ன சொல்றேன் எனக்கு எதுவுமே புரியல. நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க, இத பத்தி நாம எவ்வளவு பேசிருக்கோம். அப்படின்னா ஏன் என்ன எப்படி இது இத சொல்ற? இன்னொரு உயிரோட விளையாடுவானு நீதானே ப்ராமிஸ் பண்ண? ஆனா நீ நேமத்த இல்ல அஜய், நீ ஒன்னு சொல்ல வேணாம். இதுக்கு மேல என்னால எந்த பொய்யும் கேட்க முடியாது. எதிர்பார்க்கல. சந்தோஷமா வாழ்க்கைய தியாகம் பண்ணிருக்க அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய சொன்னோமோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. நாங்கன்னு சொல்லாதீங்க, நான் என்ன செய்ய சொன்னோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. அப்ப இவ்வளவு செஞ்சதுக்கு காரணம் நீதான் அஜய். ஏன்னா உன்னை
காதலிக்கிறேன். We all love you. நேற்று என்ன நடந்ததோ நடந்து போச்சு. நாளைக்கு என்ன நடக்க போதோ அது நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அதுதான் வாழ்க்கை. அஜய், ஒரு டாக்டர் நீ எங்களை விட்டுட்டு போக போதேன்னு எனக்கு தெரியும். பெத்தவங்கள அது எங்களால தாங்கிக்க முடியல. அதனால உனக்கு பிறக்க போற குழந்தையிலையாவது நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தான் சின்ன ஆசை. அதனால தான் அப்போ இப்படி செஞ்சோம். சொன்னது நாங்கள் செஞ்சது தப்பா? அஞ்சலி, எங்க போற? அஞ்சலி வா, வீட்டுக்கு போலாம். உன் மனசை காயப்படுத்துறதுக்காக நான் எதையும் செய்யல. என்ன மன்னிச்சிடு பிளீஸ். என்னால என்ன வேணாலும் தாங்க முடியும், ஆனா நீ மட்டும் என்ன பெருத்துறாத. என்னால தாங்கிக்கவே முடியாது. குழந்தை மாதிரி பேசாத. என்னால எப்படி உன்ன வெறுக்க முடியும்? அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருப்பாங்க. வா வீட்டுக்கு போலாம். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி என்னாச்சு? தெரியல, என்னால தாக்குற முடியல. உன்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். தெரியுமா அஞ்சலி? அஞ்சலி எனக்கு ரொம்ப பயப்பா இருக்கு. பயப்படாத அஞ்சலி, நான் இருக்கேன்ல. நான் எங்கேயும் போக மாட்டேன். தைரியமா ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். இங்க யாருமே இல்லையா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ ப்ளீஸ் ஹெல்ப். தைரியமா இருந்துச்சு, கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு, நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு. தைரியமா இருந்து நம்ம குழந்தைய பத்திரமா இந்த உலகத்துக்கு Oh!
I love you, though. I love you, though.